நிமிஷம் பாபா சொல்ற இருபத்தோரு பிறவிக்கு சுயராஜ்யத்தை கோரிக்கொள்ளணும். அதுக்கு எங்களுக்குள்ள நாங்கள் உங்களை நிறைய மாற்றிக்கொள்ளும் என்று சொல்றோம். எங்களுக்குள்ள அசுர குணங்களை மாற்றணும் சொல்லி சொல்ற. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அசுர குறைபாடுகளை நீக்கி கடவுளின் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் அசுர குறைபாடுகளை நீக்கி கடவுளின் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சுயராஜ்யத்தை கோரிக்கொள்ளுங்கள். தந்தையின் எந்த செயல்பாடு குழந்தைகளாகிய உங்களுடைய செயல்பாடாகவும் இருக்க வேண்டும். பாபா எந்த செயல்பாடு குழந்தைகளாகிய உங்களுடைய செயல்பாடாகவும் இருக்க வேண்டும். எந்த செயல்பாடு? தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குறது. என்ன விதமா பாபா தூய்மையாக்குறார்? ஞானத்தை கொடுத்து. பாபா சொல்றார், எல்லோருக்கும் ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிப்பதுதான் தந்தையின் செயல்பாடு. குழந்தைகளான நீங்கள் இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும். தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்க வேண்டும். ஆன்மீக சேவை செய்வதே உங்களுடைய வியாபாரமாகும். சில குழந்தைகள் தங்கள் சரீரங்களை நீக்குகிறார்கள், ஆனால் பிறகு புதிய சரீரங்களை பெற்று இந்த முயற்சியை செய்கிறார்கள். பிராமண ஆத்மாக்களா இருக்கிறார்கள், இந்த சங்கம யுகத்திலேயே சரீரத்தை விட்டு போனாலும் பிறகு திருப்பி ஒரு புதிய சரீரத்தை பெற்று தங்களோட முயற்சியை மேற்கொண்டு தொடரும். நாளுக்கு நாள் உங்கள் சேவை தொடர்ந்து வளரும். பாடல், ஓம் நமச்சிவாய, ஓம் சாந்தி. இங்கே இந்த பாடலை ஒலிக்க செய்வது சரியானது. ஏனென்றால் இது அதிமேலான சிவபாபாவுடைய புகழ். அவர் ருத்ர பாபா அல்ல, அவர் சிவபாபா. நீங்கள் சிவபாபா என்றோ அல்லது ருத்ர பாபா என்றோ கூறினாலும் அது ஒரே விஷயம்தான். இருப்பினும் சிவபாபா என்று சொல்லுவதுதான் நன்றாக இருக்கிறது. நீங்களும் சரீரங்களை ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கிறீர்கள். பிரம்மாவினூடாக தந்தை விளங்கப்படுத்துகிறார். இல்லாவிட்டால் சிவபாபா எப்படி பேச முடியும்? அவரும் உயிருள்ளவரும் சத்தியமானவரும் ஞானக்கடலும் ஆவார். அவர் நிச்சயமாக ஞானத்தை மட்டுமே பேசுவார். கடவுள் என்ன வந்து பேச மாட்டார். ஒவ்வொருத்தரையும் பற்றி பேச மாட்டார். மற்றது குறிப்பா ஒன்னு சொல்ல மாட்டார். இந்த டேட்ல இந்த டைம்ல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி எல்லாம் ஜோசியம் சொல்ல மாட்டார் பாபா. அல்லது போன பிறப்புல நீ இந்த பிறப்புல நீ இந்த மாதிரி செய்ததுக்குத்தான் இப்ப நீ இதுக்கு இப்படி அனுபவிக்கிற இப்படி சொல்ல மாட்டார். ஞான திருஷ்டியான முனிவர்கள் யோகிகள் இப்படி சொன்ன அந்த கதையெல்லாம் இருக்குல்ல, அப்பதான கதைகள்ல சொல்லிடணும். தசரதன் ஒரு நல்ல அரசனே இப்படி சுத்தவர், ரெண்டாவதுக்கு ஒரு முனிவர் ஒரு விளக்கம் சொல்லுவார, அவர் இந்த பிறப்புல இப்படி சுத்தவர். பாபா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். மம்மா அங்க பிறந்திருக்கிறார்கிட்டாலே சொல்ல மாட்டேன். அப்ப ஞானத்தை மட்டும்தான் பேசுவார். அவர் தன்னை அறிமுகப்படுத்துவதும் ஞானமாகும். படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதியின் ஞானத்தை தருகிறார். அதாவது அவர் அதை விளங்கப்படுத்துகிறார். ஆத்மா பெட்டி, தன்னை பெட்டி, இந்த உலக சிருஷ்டியை பெட்டி விளங்கப்படுத்துற, அதுவும் ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவருக்கு விளங்கப்படுத்துவது என்றால் அதுவும் குறிப்பாக கடவுளை பற்றி விளங்கப்படுத்துவது என்றால்
ஞானத்தை கொடுப்பது என்று அர்த்தமாகும். இதே ராஜயோகத்தின்படி ஞானம்ன்றதுக்கு விளக்கம். பக்தியில ஞானம் என்றா அது ஏதோ பெரிய விஷயமா சொல்லி வச்சிருக்கேன். ஒரு ஆளுக்கு ஞானம் கிடைக்கிறதுண்டா, நீலேந்து தவம் செய்து அப்படி செய்து இப்படி செய்து, அது சரி, அப்படியெல்லாம் பக்தி செய்துதானே ஞானம் கிடைக்குது. அப்ப அவையில் அதால நினைக்கிறது அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் என்று. கடைசியில பாபா அப்படி சிம்பிளா சொல்ற இந்த விஷயம்தான் என்றது அவைக்கு விளங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். கடவுள் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது தந்தை மகனை காண்பிக்கிறார், சன் ஷோஸ் த ஃபாதர் என்று சொல்றது. தந்தை வந்து தன்னை அறிமுகப்படுத்தி உலகத்தின் ஆரம்பம் நடு இறுதியும் ஞானத்தை தருகிறார். நாங்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பையோ தெரிய மாட்டார்கள் என்று ரிஷிகளும் முனிகளும் கூறுவது வழக்கம். வேறு யாராலும் மனிதர்களை அதி உயர்ந்த அந்தஸ்தை பெறச் செய்கின்ற இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதை இப்பொழுது தந்தை விளங்கப்படுத்தி இருக்கிறார். எனவே விளங்கிக் கொள்ளப்படுகிறது நிச்சயமாக தேவர்களினுடையதே அதி உயர்ந்த அந்தஸ்தாகும். நிலையான அசைக்க முடியாத தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் செழிப்புமே உங்கள் தெய்வீக பிறப்புரிமை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை அதை பெறுகிறீர்கள். சந்தோஷ பூமி தெய்வீக பிறப்புரிமையும் துன்ப பூமி யாத்தார சொத்து அசுர பிறப்புரிமையும் ஆகும். நாங்கள் ராவணனின் மூலம் தூய்மை இல்லாதவர்கள் ஆகுகிறோம். ஆத்மாக்கள் ராவணிடம் இருந்து தூய்மையின்மை என்ற ஆஸ்தியை பெறுகிறார்கள். பின்னர் ராமராகிய ஒரே ஒரு பரமாத்மாவாகிய பரம தந்தை மட்டுமே தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குகிறார். ராவணன் அரை கல்பத்துக்கு பாரதத்தின் பழைய எதிரியாக இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. மக்கள் ராமராஜ்யத்தை விரும்புகிறார்கள். இது ராவண ராஜ்யம் என்பதே அதன் அர்த்தமாகும். எவ்வாறாயினும் அவர்கள் தங்களை தூய்மை இல்லாதவர்கள் என்று கருதுவதில்லை. அசுர சமுதாயம் இப்பொழுது தேவ சமுதாயம் ஆகுகிறது. அசுர குறைபாடுகளை நீக்கி கடவுளின் தகமைகளை கிரகிப்பதற்கே இங்கே நீங்கள் வருகிறீர்கள். தந்தை மட்டுமே உங்களை கடவுளின் தெய்வீக குணங்களை கிரகிப்பதற்கு தூண்டுகின்றவர். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சுயராஜ்யம் என்று உங்கள் பிறப்புரிமையை பெறுவதற்கு இங்கே மீண்டும் வந்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். சூரிய வம்சம் சந்திர வம்சம் என்று சுயராஜ்யத்தை பெறுவதற்கே இங்கே இருக்கிறீர்கள். கல்ப கல்பமாக நீங்கள் இந்த சுயராஜ்யத்தை பெற்றிருக்கிறீர்கள். பின்னர் அதை இழந்து மீண்டும் பெறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள் என்பது என்பது ஞாபகத்தில் இருக்கணும் என்றதுதான். அதான் புத்தியில் இருக்க வேண்டும் என்று சொல்றது. எல்லா நேரமும் என்ன ஞாபகம் இருக்கணும், தந்தையிடமிருந்து இப்ப ஆஸ்தியை பெறுகிறோம் என்பது ஞாபகத்தில் இருக்க வேண்டும். ஆஸ்தியை பெறும் குழந்தைகள் தந்தையை நினைக்க வேண்டும். நீங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு தந்தையானவருடனும் நேரடியாக இருக்கிறீர்கள் என்பது என்பது ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் புத்தியில் இருக்க வேண்டும் என்றது. நினைவிருக்கணும், என்ன நினைவிருக்கணுமா, ஆஸ்தியை பெறுகிறோம், ஆஸ்தியை தார அந்த தந்தைக்கு முன்னாலே இப்ப நேரடி இருக்கிறோம். அவர் பிரம்மாவின் வாயினால் பேசுகிறார். பாபாவின் மடியை பெறுகின்றவர்கள் நிச்சயமாக பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதுவே ஞான யாகம் ஆகும். அப்பொழுது நீங்கள் அதை ஒரு யாகம் என்று அழைத்தாலும் அல்லது அதை ஒரு பாடசாலை என்று அழைத்தாலும் அது ஒரு விஷயம்தான். வேறு என்னென்று சொல்லலாம், யாகம் என்று சொன்னா என்ன, பாடசாலை என்று சொன்னா என்ன, பல்கலைக்கழகம் என்று சொன்னா என்ன, வைத்தியசாலை வைத்தியசாலை என்று சொன்னா என்ன, ஆச்சிரமம் என்று சொன்னா என்ன, வேற என்ன, செலவை தொழிற்சாலை என்று சொன்னா என்ன, நகை வியாபாரி இந்த பட்டறை என்று சொன்னா என்ன,
எல்லாமே உண்டுதான். அவர்கள் சமய நூல்கள் போன்றவற்றை படிக்கின்ற ஒரு பாடசாலையை உருவாக்குகிறார்கள். ஒரு புறத்தில் கீதையும் இன்னொரு புறத்தில் வேத சமய நூல்களும் இருக்கின்றது. அவர்கள் இராமாயணத்தையும் படிக்கிறார்கள். இராமாயணத்தை கேட்க விரும்புகின்றவர்கள் ஒரு திசையில் போவார்கள், கீதையை கேட்க விரும்புகின்றவர்கள் இன்னொரு திசையில் செல்வார்கள். இப்படி பல சத்சங்கங்கள் இருக்குது. ஆனா இதுவே அனைத்தையும் அர்ப்பணிக்கின்ற உருத்திர ஞான யாகமாகும். இப்பொழுது இது உலகத்தின் இறுதி நேரம். ஆகவே இது யாகங்கள் அனைத்தினதும் இறுதியாகும். இறுதி வேள்வி இதுதான். ஒரே ஒரு ஞான யாகமே இருக்கிறது. ஏனைய பலவிதமான யாகங்கள் அனைத்தும் பௌதீகமான யாகங்கள் ஆகும். அதில் அவர்கள் பார்லி எள்ளு போன்ற விதைகளை போடுவார்கள். இதுவே அனைத்தும் அர்ப்பணிக்கின்ற ஒரு எல்லையற்ற யாகமாகும். அந்த யாகம் ஈசி. ஐயா சொல்லுவார், மாஞ்சுளி அது இது 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 இதெல்லாம் கொண்டு வாங்க உண்டு, அது எல்லாத்தையும் காசு கொடுத்து கடையில வாங்கிட்டு வந்து ஐயா கேட்டு சாமான எல்லாத்தையும் கொடுத்துட்டா யாகம் நடத்திட்டோம், விட்டி யாகம் நடத்தி முடிச்சுட்டோம் என்று சந்தோஷப்படுவார். ஆனா இந்த யாகத்துல பாபா என்னத்தை எல்லாம் வந்து கூட சொல்லுவார். பலவீனங்கள் விகாரங்கள் என்று சொல்லிக்கல, உங்கள்கிட்ட சொத்துடைமைகள் என்று இருக்கிறது, சார்பா எனக்கு இருக்கிற உணர்வுகள், இந்த உலகத்துல நான் வகிக்கிற பதவி சார்பா எனக்கு இருக்கிற உணர்வு, என்னுடைய பரம்பரை குடும்பம் என்றது சார்ந்து எனக்கு இருக்கிற உணர்வுகள், இதுகள் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு ஒரு பிச்சைக்காரனாகுங்கோ, ஒன்றுமில்லாதவர் ஆகுங்கோ. நாங்க பெரிய ஹீரோன்னு நினைச்சோன்றப்போம் பாபா எங்களை ஜீரோ ஆக சொல்லுவார், ஒன்றுமே இல்லாத ஆளாக சொல்லுவார். இது பெரிய கஷ்டமா இருக்கு. இப்படித்தானே எல்லாத்திலையும் நம்பிக்கை பொறுப்பாளராக இருங்கொண்டவர். வீட்டுல இருந்தாலும் ஒன்றுமே எனக்கு சொந்தம் இல்லையென்றா எதுலேயுமே எனக்கு உரிமை இல்லை. வீட்டுல இருப்பேன், ஆனா ஒன்றிலேயும் எனக்கு உரிமை இல்லை. இப்ப முந்தி என்ன யாராவது அதை தொடாத இதை தொடாதேன்னா என் இந்த வீடு நான் தொடுவேன் சொல்லுவோம் ராங்கியா. இப்ப அப்படி சொல்லே இல்லாது. கலியுகத்துல இருக்கிற உறவுகள் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாலும் எனக்கு இந்த வீட்டுல ஏற்கனவே உரிமை இல்லத்தானே, அவேண்டதானே வீடு அப்படின்னு நினைக்கலாம் தானே. பாபாண்ட வீடுதான் பாபா பார்க்க சொல்லி இருக்கிறார். ஆனா எந்த ஆண்டு கதைக்கலாம் இல்ல, அவைக்கு சொல்லலுமா இது கடவுள் நான் தான் பாக்குறேன்னு என்ன பார்க்க விட்டு இருக்கிறாரு சொல்லலாதானே. அப்படியான விஷயங்கள் விகாரங்களை துறக்கிறது அர்ப்பணிக்கிறது என்றா இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த யாகத்துல இது ஒரு எல்லையற்ற யாகமாகும். அதான் இந்த யாகத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறதுல ஒரு தேவதை ஆகுவோம். தேவதை என்றா லேசாகுவோம், சுமைகள் பாரங்கள் ஒன்றும் இல்லாம பறந்து போயிடுவோம். பின்னர் என்ன நடக்கும், எல்லாரும் நுறைய தேவத வந்துச்சு நம்மண்டா, எல்லாரும் இப்படி அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு எல்லாரும் தேவதை ஆகிட்டோம்டா, இனி தேவதைகளுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கும், அந்த தேவதைகளை போய் வாழ வைக்கிறதுக்கு ஒரு உலகம் உருவாக்கும். பின்னர் மீண்டும் ஒரு முறை புதிய படைப்பு நடைபெறுகிறது. அங்கே துன்பத்தை விளைவிக்கும் எதுவும் இல்லை. இங்கே அதிக அளவு துன்பமே இருக்கிறது. நோய்கள் போன்றவை அதிக அளவு அதிகரிக்கின்றன. பல்வேறு துன்பங்களும் நோய்களும் இருக்கின்றது. இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. மனிதர்கள் இருப்பதால் பலவிதமான துன்பமும் இருக்கிறது. இது துன்பக்குடிலான துன்ப பூமி என்று அழைக்கப்படுகிறது. இது ராவண ராஜ்யம் என்பதால் மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ராமராஜ்யத்தில் ராவணன் இல்லை. அரைக்கல்பத்துக்கு சந்தோஷ உலகமும் மிகுதி அரைக்கல்பத்துக்கு துன்ப உலகமும் இருக்கிறது. அசரீரியான பரமாத்மாவான பரம தந்தையே ராமர் எனப்படுகிறார். முதலில் அசரீரியான ஆத்மாக்களின் மாலையான ருத்ர மாலை இருக்கிறது. பின்னர் பௌதீகமான விஷ்ணு மாலை அதாவது ராஜ்யத்தின் மாலை உருவாக்கப்படுகிறது. அவர்கள் வரிசை கிரமமாக ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதை தெளிவாக விளங்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். காலம் கடந்து போகும் போது நாள் போக போகத்தான்
முரளி விலங்கு. ஒரு வருஷமா முரளி கேட்டுக்கொண்டிருந்துட்டு நாங்க சரியான லௌகீகம் மாதிரி இருப்போம். ஏன் சில பேர் ஒரு மாசம் முரளி கேட்டு அல்லது கோர்ஸ் எடுத்தோடனே நிறைய மாற்றம் கொண்டிருக்கணும் தங்கள்ல. காலம் போக போகத்தான் ஞானம் தெளிவாகும். பாபா சுருக்கமாக விளங்கப்படுத்துவதற்குரிய வழிமுறைகளை உருவாக்குகிறார். விநாச நேரத்தின் போது மக்கள் விருப்பமின்மையோடு இருந்தார்கள். இது நிச்சயமாக அந்த அதே மகாபாரத யுத்தமே என்பதை அவர்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளுவார்கள். இதுதான் அந்த மகாபாரத யுத்தம் வந்து இறுதி அந்த விநாச நேரத்துல விளங்கி கொள்ளுவினுமா. நாங்க பாபாட்ட வர முதல் முகம் கொடுத்த அனர்த்தங்கள் இருக்கு தானே வாழ்க்கையில, சொத்துக்களை இழந்து உறவுகளை இழந்து மனசால நிறைய நொந்து காயப்பட்டு போயிருப்போம். திருப்பியும் இப்ப அதை மாதிரி 10 மடங்கு பெருசா நடக்க போகுது. ஆனா எப்படி இருக்க போறோம்? சந்தோஷமா இருக்க போறோம் அப்படித்தானே? எல்லாரும் அப்படி இருப்போமா என்றதான் எங்கள்ட்ட கூறிட்டு பார்க்கணும். அகதிகளா மூட்டை முடிச்சோட அங்கே இங்கே நலைஞ்சு இவ்வளவு மன உழைச்சு பிள்ளைய பிடிக்கிறதா, பேகை பிடிக்கிறதா, என்ன பிடிக்கிறதா, சைக்கிள பிடிக்கிறதா, இருக்கிறது ரெண்டு கை ரெண்டு கால், அந்தரப்பட்டிருப்போம் இல்லோ. இனியும் அதை மாதிரி வரப்போகுது, 10 மடங்குல வரப்போகுது. கண்ணுக்கு முன்னாலேயே உறவுகள் என்று நினைச்சாக்கள் எல்லாம் அவலம் அவலமா உடலை விட்டு போவின. இப்ப நான் அப்படி அந்தரப்பட போறது இல்லை. சரியான அமைதியா எல்லாம் விளங்கி எல்லாருக்கும் முன்னேற்றம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைய கொண்டு போய் பல்லு புடுங்க கூட்டிட்டு போனா அது வீல் வீல் என்று கத்தி குளறி ஹாஸ்பிட்டலையே ரெண்டாக்குற மாதிரி உளுந்தடிச்சு ஓட நானும் சேர்ந்து பாஞ்சு பிடிச்சு அந்த கதிரையில வச்சு கதற கதற பல்லு புடுங்குவோம் இல்ல. உள்ள கத்த கத்த நான் அமர்த்தி பிடிச்சு பல்ல புடுங்க வைப்பேன். நான் என்னடா நன்மை நடக்குது என்று தெரியும். புள்ள கத்தி கதறி ஏதோ தென்னை பிடிச்சி எல்லாரும் கொலை செய்யணும் நினைச்சுதான் ஆளு. நானும் சேர்ந்து அமர்த்தி பிடிப்பேன். ஏனண்டா நன்மை நடக்குது. அப்ப அது இந்த கதறல் எனக்கு ஒரு துன்பமா இருக்காது, வேதனையா இருக்காது. அந்த மாதிரி மனநிலையில இறுதி விநாசத்துல எங்களோட சொத்துக்களை எல்லாம் எங்களோட சொத்து நினைச்சதெல்லாம் அழியேக்க, உறவுகள் எல்லாம் சரீரத்தை விட்டு போகேக்கல, அவையில கர்ம கணக்கை தீர்க்கிறதுக்கு அவையில இருந்து அவலப்படுவேன், உடனே போக மாட்டோம் இல்லாரு. ஒன்றுக்கு காலுடைஞ்சு போய் கையுடைஞ்சு போய் அரையும் குறையுமா துன்பப்படிக்க நன்மை நடக்குது. டாக்டர் பல்லு புடுங்குற என்று நினைச்சு பார்த்து கொண்டிருக்கிற மனநிலைக்கு இப்ப வந்துட்டமா என்று கேட்கணும். எங்களை நாங்க கடவுளே பாபா இதெல்லாம் பார்க்காம நான் முதலே போய் சேர்ந்துரும் பாபா. அப்படி யோகா செய்யக்கூடாது. அப்படி பார்க்காம நான் போகணும்ன்றா அவ்வளவுக்கு கர்மாதீதம் ஆகி இருக்கணும். நான் அதால துன்பப்படாத நிலைக்கு வந்துட்டு நின்றா நான் துன்பப்பட வேண்டிய தேவை வராது. எனக்கு அதுக்கு ஒரு முயற்சியும் அந்த நேரம் இருக்காது. அதைத்தான் யோசிக்கணும். இப்ப கடைசி நேரத்துல இப்படி நடக்கல எல்லாருமே மனசுல நினைப்பினமாம், இது நிச்சயமாக அந்த அதே மகாபாரத யுத்தம். அந்த இறுதியில எல்லா அக்கிரமங்கள் அதர்மங்களும் முடிவுக்கு வருகிறது. எவ்வளவு நாளைக்கு இந்த பெற்றோர்களுக்கு கியூல போய் நிற்கிறது? இந்த அவலத்துக்கு ஒரு முடிவு வரத்தானே. அப்படி என்ன என்ன பெட்ரோல் வந்துடுறங்கிறதா முடிவு? பெட்ரோல் வந்தா இன்னொன்று இல்லாமல் போகும். இப்படித்தான் இருக்க போகுது நீ கழியும் கடைசி வரைக்கும். இந்த கடைசி வந்துட்டுது, இப்படி இப்படித்தான் இருக்கு. நிச்சயமாக கடவுள் அசரீதியானவராக இருக்க வேண்டும். அது கிருஷ்ணராக இருக்க முடியாது. அசரீதியானவரே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் என்று அழைக்கப்படுகிறார். வேறு யாருக்கும் இந்த தலைப்பை கொடுக்க முடியாது. தூய தேவர்களால் ஒருபோதும் தூய்மையில்லாத உலகத்தில் பாதம் பதிக்க முடியாது என்று பாபா விளங்கப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் லக்ஷ்மியிடம் இருந்து பணத்தை கேட்கிறீர்கள். ஆனால் லக்ஷ்மி எங்கிருந்து பணத்தை பெறுவார்? லக்ஷ்மி எங்கேருந்து விட்ரோ பண்ணி தருவா? எங்களுக்்கு
சங்கமயத்துல அவ டிபாசிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே மம்மா தந்தையிடம் இருந்தே பணத்தை பெறுகிறார். பிரம்மாட்ட இருந்து லௌகீகமா சொல்ற பாபா, அங்கேயும் தந்தை பிரம்மாவே சகபாடியாக இருப்பார். இங்கே பிரம்மா சரஸ்வதியோடு இருக்கிறார், அங்கேயும் இருவரும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். அதன் அடையாளங்கள் சில இருக்க வேண்டும். செல்வம் நிச்சயமாக இருந்தாவது வரும். இதனாலேயே மகாலட்சுமியின் வழிபாடு இருக்கிறது. எங்களோட கையுக்கு செல்வம் வாரது லக்ஷ்மிகிட்டே இருந்தா அல்லது வேற எண்ணத்துல இருந்து வரும். மகாலட்சுமின்றது நாங்க செய்த புண்ணிய கணக்கு, அதுல இருந்தா எங்களுக்கு கையில காசு வரப்போகுது. இப்ப லக்ஷ்மிய எங்களோட வாழ்க்கையில கொண்டிருக்க வேண்டியது நான் தான். எங்க புண்ணிய கணக்கால அவர்கள் அவரை நான்கு கைகளோடு காட்டுகிறார்கள், ஆனால் அவரை அத்தனை கால்களோடு காட்டுவதில்லை. ராவணன் 10 முகங்களோடு காட்டப்படுகிறான், ஆனால் அத்தனை கால்களை காட்டுவதில்லை. ஆகவே இவ்வாறான மனிதர்கள் இருக்க முடியாது என்பதை இது நிரூபிக்கிறது. விளங்கப்படுத்துவதற்கே அவ்வாறு காட்டப்பட்டிருக்குது. 10 தலை 20 கால் என்றா ராவணனை பார்த்தா வெட்டுக்கால் பூச்சி மேல்தான் இருக்கு. அப்படி இல்லத்தால் ஒருவருடைய கணவன் இறக்கும் போது அந்த ஆத்மாவை அழைப்பார்கள், ஆனால் அவர் எப்படி வருவார்? அவர் ஒரு பிராமண குருவின் சரீரத்திலே வருகிறார். நாடகத்தில் இந்த சம்பிரதாயங்கள் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. பின்னர் என்ன நடக்கும்? அந்த ஆத்மா வருவார், இன்னொரு சரீரத்துக்குள்ள வார அந்த முறை. நீங்கள் ஆத்மாக்களுக்கு உணவளிப்பதற்காக ஆத்மாக்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் இங்கே தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு உணவூட்டுகிறார். சேவை செய்வதே இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய தொழில். நாங்க சேவை என்று சொல்லி வெளியில போய் எங்களை பார்த்து தாக்கல், உங்களுக்கு ஒரு வேலை இல்லை என்று விடும். எங்களோட வேலையே அதுதான், எங்களோட தொழிலே அதுதானே. வேற இவங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னா எங்களோட வேலையே அதுதான் நினைப்போம். டாக்டரை பார்த்து இவருக்கு ஒரு வேலை இல்லைன்னா கிளினிக்கு மறுத்து வேலையே அதுதான், வேற அதை விட்டு ஒரு என்ன வேலை செய்யணும்? அப்படித்தான் கடவுள் அரசாங்கத்தை எங்களுக்கு கிடைச்ச வேலை இது. சிலர் தங்கள் சரீரங்களை விட்டு நீங்கிய பிறகும் முயற்சி செய்கிறார்கள், அதாவது தங்கள் மறுபிறவியில் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக மாற்றுவதே உங்கள் தொழிலாகும். இந்த ஜிஎஸ்மேர் அவைவேல் இந்த மலேரியா நுழம்பு கேம்பெயின் ஆக்கள் எல்லாம் வீடு கூட திரிவினம் இல்லோ, அவையில் அந்த நுழம்பு அழிக்கிறதுக்கு திரியினம், நாங்க விகாரங்களை அழிக்கிறதுக்கு திரியினம். அவையிலும் ஒரு தொழிலை செய்யணும், நாங்களும் ஒரு தொழில் செய்யணும். நாங்க என்ன தொழில் செய்யறோம்? அவைகளுக்கு வெளியில தெரியாது, ஆனா நாங்க தொழில் தான் செய்யறோம். இதுல நாங்க தெளிவா இருந்தோம்னா சரி. சில பேர் அந்த நுழம்புக்கு மருந்தடிக்கிறாக்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேன் பயத்தில. நுழம்புக்கு மருந்தடிக்கிறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், உள்ளுக்குள்ள வந்து இன்டியா செய்துட்டு போயிட்டா அப்படிலாம் யோசிப்பினம் இல்லை. அப்படி ஒவ்வொருத்தர் கண்டாலும் மனுஷர் சந்தேகப்படுவோம், அது மாதிரி எங்களை பார்த்தாலும் சந்தேகப்படுவோம், பயப்படுவோம். ஆனா நாங்க ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யறோம், இதுதான் எங்களோட வேலை என்பதுல நாங்க தெளிவா இருந்தோம்டா சரி. அவையில் எப்படி தங்களோட தொழில அரசாங்கத்துல தெளிவா இருக்கணுமோ அப்படி நாங்க இருப்போம். எங்களோட வேலை என்ன? தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக மாற்றுவதே உங்கள் தொழிலாகும். நீங்கள் முன்னேறி கொண்டு போகும்போது எப்படி சேவை அதிகரிக்கிறது என்பதை காண்பீர்கள். ஒரு கல்பத்தின் முதலும் இது நடந்தது. இது அதே திரைப்பட சுருள் ஆகும், ரிவைண்ட் பண்ணி திரும்பி பிளே ஆகுது. எது நடந்தாலும் அது போன கல்பத்தில் நடந்ததை போலவே நடக்கிறது என்பது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு கல்பத்தின் முதல் செயல்பட்ட செயல்பாடான சாரி ஒரு கல்பத்தின் முதல் செய்யப்பட்ட செயல்பாடான ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கின்ற அதே செயல்பாட்டையே தந்தை மீண்டும் செய்கிறார். அதில் சிறிதளவு வித்தியாசமும் இருக்க முடியாது. இதுதான் நாடகம்.
ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து இங்கே கீழே வருகிறோம். நாங்கள் மனித சரீரங்களை ஏற்று எங்கள் பாகங்களை நடிக்கிறோம். நீங்கள் 84 புறவிகளையும் நாடக சக்கரத்தையும் முழுமையாக விளங்கப்படுத்த வேண்டும். வேறு யாரும் இதை அறிய மாட்டார்கள். முன்னர் நாங்களும் புரிந்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் ஒரு கல்பத்தின் முதல் புரிந்து கொண்டவர்கள். இப்பொழுது மீண்டும் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். படைப்பவரினதும் அவருடைய படைப்பின் ஆரம்பம் மத்தி உறுதியினதும் உத்தரத்தை இப்பொழுது புரிந்து கொண்டு உள்ளீர்கள். தந்தையே அதிமேன்மையானவர். அவரே ஆஸ்தியை கொடுப்பவர் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பின்னர் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிறார்கள். பிரம்மா மூலம் ஸ்தாபனை நடைபெறுகிறது. பின்னர் அவரே விஷ்ணு தாமத்தின் அதிபதியாகி அதை பராமரிக்கிறார். நீங்கள் அதனை விஷ்ணு தாமம் என்றோ அல்லது லக்ஷ்மி நாராயணின் தாமம் என்றோ அழைத்தாலும் அது ஒரே விஷயமே. நீங்கள் தந்தையிடமிருந்து 21 புறவிகளுக்கான சூரிய சந்திர வம்சங்கள் என்ற ஆஸ்தியை பெறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் எனக்குரியவர்களாக இருந்தீர்கள். நான் உங்களை உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு அனுப்பினேன். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இதையும் செய்யும்படி யாருக்கும் சொல்லப்படவில்லை. அந்தந்த டைம்ல அவையவையில் வருவின. நன்றாக முயற்சி செய்பவர்கள் சந்தோஷ உலகத்துக்கு வரிசையாக செல்வார்கள் என்பது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் சந்தோஷ பூமியையே நினைக்கிறீர்கள். இது துன்ப உலகம் என்பது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரும் இதை பற்றி தெரிய மாட்டார்கள். இதுவே துன்ப உலகம் என்பது குழந்தைகளான உங்கள் புத்தியில் இருக்கிறது. நீங்கள் சந்தோஷ உலகத்தை ஸ்தாபிக்கின்ற தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே பாபாவுக்கு உரியவர்கள் ஆகிவிட்டோம். ஒரு குழந்தையை ஒரு அரசன் தத்தெடுக்கும் போது அந்த குழந்தை என்ன விளங்கிக் கொள்ளும்? பிறகு தான் அரசனுக்குரியவர் என்பதை அந்த குழந்தை புரிந்து கொள்ளும். ஆரம்பத்தில் அது ஒரு லௌகீக உறவு முறை, பின்னரும் அது ஒரு லௌகீக உறவு முறையாகவே இருக்கும். இங்கே அது அலௌகீகமாகி பின்னர் பரலோகத்துக்குரியது ஆகுகின்றது. நீங்கள் ராமருக்குரியவர்கள் என்பதையும் ஏனைய எல்லோரும் ராவணனின் குலத்துக்குரியவர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் ஒருபுறமும் நீங்கள் மறுபுறமும் நிற்கிறீர்கள். தான் உண்மையிலேயே 84 புறவிகளையும் பூர்த்தி செய்துள்ளார் என்பதை ஆத்மா புரிந்துள்ளார். ஆத்மாவாகிய நான் ஒரு சரீரத்தை விட்டு புதியதொன்றை பெறுகிறேன். தூய்மையாக்குபவரும் ஞானக்கடலும் எல்லோருக்கும் சத்தியை அருள்பவரும் ஆகிய தந்தையால் முயற்சி செய்ய தூண்டப்படுகிறீர்கள். அவர் உங்களுக்கு பிரம்மா மூலமாக கற்பிக்கிறார். ஆத்மாக்களே படிக்கிறார்கள். ஒரு சட்ட நிபுணர் போன்றவரின் சம்ஸ்காரங்களினால் ஆத்மா நிரப்பப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் புலனங்கங்களினால் பேசுகிறார். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆவதற்கு அதிகளவு முயற்சி செய்கிறீர்கள். அப்போ ஒரு டாக்டரை பார்க்கல, நான் என்னென்று பார்க்கணும்? ஆத்ம உணர்வுல பாக்குறேன்டா. நாங்க டாக்டர், அவர் டாக்டர், அவர் டாக்டர் பாக்குறது ஒரு பெரிய ஒரு இமேஜ் பிள்ளையில நாங்க போவோம். அந்த நேரத்துல அவர் படிச்சு இப்ப அவர் டாக்டர் ஆகிட்டார். இன்றைக்குல ஏதோ ஒரு பெரிய நிலையா பெருசா இல்ல அதை பார்ப்போம். அது ஒரு ஆன்மீகமான கண்ணோட்டத்துல நான் பாக்குறதா இருந்தா எப்படி பாப்பேன்? என்னன்னு பாப்போம். அவர் இல்ல பாபா என்ன சொல்றார், ஒரு சட்ட நிபுணர் போன்றவரின் சம்ஸ்காரங்களினால் ஒரு ஆத்மா நிரப்பப்பட்டு இருக்கிறார். நாங்க நிரப்பப்பட்டதால அவர் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால அவர் அந்த பாகத்தை நடிக்கிறார்.
என்னா அவர் அதுக்கு முதல் அவருக்குள்ள அந்த சம்ஸ்காரம் இல்லை, என்னா அந்த நாலேஜ் இல்லை. இப்ப நாங்க சாதாரணமான ஆக்களா இருந்துச்சு இந்த நாலேஜ உள்வாங்கினோன்னு இந்த நாலேஜின் படி நடக்க வலிக்கிறதம் தானே, ஞானம் தானே என்ற சம்ஸ்காரத்தை கிரியேட் பண்ணுது எங்களை. இப்ப இந்த ஆத்மா வைத்திய கலைய படிச்சுட்டு அதை பயன்படுத்துது, அந்த நாலேஜ அந்த சம்ஸ்காரங்களை அந்த ஆத்மா பயன்படுத்துது. அது ஒரு ஆத்மா. இப்படி பார்த்தமண்டா அந்த பிரம்மாண்ட சொரூபம் எனக்கு வருமா கண்ணுக்கு முன்னால? வராது தானே. இப்படித்தானே ஒவ்வொருத்தருக்கு நாங்க ஒவ்வொரு அந்தஸ்து கொடுத்து அவை பெரிய ஆக்கள் பெரிய இடத்துல இருக்கின. எல்லாரும் ஒரே அளவு ஆக்கள் தானே. சிவ் பாபாவே நானே ஒரு புள்ளி என்று தானே சொல்றார். பெரிய இடத்துல இருக்க சிவ் பாபாவே நாங்க மனுஷருக்குள்ளேயே எல்லாரையும் அப்படி அப்படி ஒவ்வொரு இடத்துல இல்லாவே இந்த அந்தஸ்தின் படி நிப்பாட்டி பாக்குறோம். தாதி ஜாங்கி தலைலாமாவை சந்திச்சா என்ன, ஜோர்ஜ் புஷ்ஷ சந்திச்சா என்ன, ஒரு பிகே சந்திச்சா என்ன, ஒரே மாதிரி இல்லை இருப்பா. எல்லாரையும் பிரதர்ஸா இல்ல பாப்பா. இலங்கைக்கு வந்த நேரம் மஹிந்த ராஜபக்சவை சந்திச்சா, மை பிரதர்ன்னு சொல்லி பதிச்சா. அவருக்கு அந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஃபீலிங்கே இல்லை. ஏனண்டா அவ்வளோ ஆழமாவோட உணர்வுல அந்த ஆத்மா அந்த சம்ஸ்காரங்களோட அந்த பாகத்தை வகிக்குது. அப்படியே அவ வேற வேறையா பாப்பா, நாங்க அந்த பாகத்தையே அவரா பாக்குறது. அதனாலதான் எங்கட கண்ணல பெருசு சின்னன் அப்படி இப்படி. அதனாலதான் பாபா சரீர உணர்வு என்பவர் பாகத்தை அவரா பாக்குறது. நான் பாபா சொல்ற சட்ட நிபுணர்ண்டா அவர் அந்த சட்ட கலைய படிக்கும் வரைக்கும் ஒரு சட்ட நிபுணர் இல்லை தானே, அந்த நாலேஜ் ஆளுதானே. அவர் அப்படி நினைக்கிறார். ஒரு சட்ட நிபுணர் போன்றவரின் சம்ஸ்காரங்களால் ஒரு ஆத்மா நிரப்பப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் புலனங்கங்களால் பேசுகிறார். நீங்கள் ஆத்மூனர் உள்ளவர் ஆவதற்கு அதிகளவு முயற்சி செய்கிறீர்கள். அது முயற்சியில பயிற்சியில தானே அப்படி வரணும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றா பார்க்காம இருக்கிறது. டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன வித்தியாசம்? அவை இருக்கிற இடம் தானே வித்தியாசம். இத்தன்படி ரெண்டு பேரும் பஸ்ஸால் இறங்கிச்சு நம்மண்டா ஒரே மாதிரி தானே. கண்டக்டருக்கும் டிரைவிங் தெரியும் வைப்போம். இப்ப அவர் போய் டிரைவிங் சீட்ல இருக்கிறார். இப்ப அவர் டிரைவர். தந்தை ஆலோசனை கொடுக்கிறார். அமிர்த வேளை நேரம் மிகவும் பிரபல்யமானது, பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்றது. அந்த நேரத்தில் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைப்பதால் ஆத்மாக்களாகிய உங்களில் உள்ள துரு அகற்றப்பட முடியும். துருன்னு பாக்கைக்குள்ள எங்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு விஷயத்துக்குள்ள நாங்க அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்தது ஆழமா போயிருக்கிறோம். ஒருத்தர் வேண்டிய சமயத்தால பாக்குறது, வேண்டிய மொழியால பாக்குறது, வேண்டிய நேஷனாலிட்டியால பாக்குறது, இந்தியன்ஸ் அமெரிக்கன்ஸ் இப்படி இப்படி பாக்குறது. நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள், வேறு எந்த சிரமமும் இல்லை. அது ஒரு குழந்தை தனது தந்தையை நினைப்பதை போன்றதாகும். அவரே எல்லையற்ற தந்தை. ஏனி எல்லோரும் சரீரத்தையே நினைக்கிறார்கள். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் தந்தையை நினைக்கிறீர்கள். தந்தை சொல்லுகிறார், நான் எல்லையற்ற தந்தை, அதனால் நான் எல்லையற்ற சந்தோஷத்தையே தர வேண்டும். நான் ஒரு கல்பத்தின் முதலும் இதை தந்தேன். திருப்பி வந்து 5000 வருஷத்தால கேட்கிறார். எங்க அதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முதல் தந்து வந்து இப்ப கேட்ட அதெல்லாம் முடிஞ்சு இப்பயோ சொல்லுவோம் பாபா. பாரதம் நிச்சயமாக உலக அதிபதியாக இருந்தது. அங்கே எதிரிகள் இருக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது சந்தோஷ பூமியின் அதிபதிகள் ஆகுகிறீர்கள். சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தீர்கள், நரகத்துக்கு தகுதியானவர்கள் ஆகிவிட்டீர்கள். உங்களை மீண்டும் சொர்க்கத்துக்கு தகுதியாக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். அசரீரியான சிவனின் புறப்பும் கீதையின் புறப்பும் இருக்கின்றது. சிவபாபா வரும்போது கடவுளின் வாசகங்கள் இருப்பதால் கீதையின் புறப்பும் இருக்கும் என்று மக்கள் உண்மையில் நம்புகிறார்கள்.
அவர் வந்தபோது அவர் பேசியதிலிருந்து கீதை உருவாக்கப்பட்டது. யார் ராவணன் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இந்த ராவண ராஜ்யம் அழிய போகிறது, மரணம் முன்னால் நிற்கிறது. ஒரு கல்பத்தின் முதலும் இந்த உலகம் மாற்றமடைந்தது, அனைத்தும் தெளிவாக விளங்கப்படுத்தப்படுகிறது. ஆனா அதை விளங்குறதுக்கு என்ன வேணும்? தெளிவான புத்தி வேணும். புத்தி தெளிவில்லாட்டி என்ன செய்யணும்? தெளிவாக்க வேணும். இது தெளிவாக்குறதுத்தான் என்று சொல்வது தூய்மையாக முயற்சி என்று வேணும் பாபா. தூய்மையாகிறது தந்தையின் நினைவு, இதுதான் முயற்சி. பாபா சொல்ற எல்லாமே தெளிவா விளங்கப்படுத்தப்படுகிறது, இதற்கு முயற்சி தேவையாகும். உங்கள் இல்லறத்தில் இருக்கும் போதும் எப்படி இருக்கணும்? தாமரை தாமரை மலர் போல இருப்போம். நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கணும். வீட்டுல இருக்கு என்ன செய்தாலும் புத்தியின் யோகம் தந்தையோடு நினைக்கப்பட்டிருக்கோம். வீட்டுல இருக்கிறமெண்டா போல என்ன நினைக்க கூடாதுன்னு பாபா சொன்னவர் சண்டே முரளியில. ஓ, என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னவர் வாரிசாக முடியாத. சண்டே முரளியில என்ன சொன்னவர்? வாரிசாக முடியாதுன்னு சொல்லல, ஆகலாம். ஆனா அவைய அலட்சியமா என்ன நினைக்க கூடாதா? மதுபனி வாசி சென்ட்ரல் இருக்கிறாங்களா? நான் சரண்ட பண்ணில தானே, நான் இந்த முழுமையை அர்ப்பணிக்கல தானே. ரெண்டு, அதை ஒரு சான்ஸ் மாதிரி நினைக்க கூடாதா? நான் அர்ப்பணிக்கல முழுசா, அப்ப என்னட்டு நீங்க அவ்வளவு தூரம் எதிர்பார்க்கே இல்லாது. இந்த மாதிரி இல்லறத்துல இருக்கிற வேல் நினைக்க கூடாது. இந்த பாபா சொன்ன, நான் வீட்டுலதானே இருக்கிறேன், எனக்கு எங்க வீடு உண்டு பிறந்தாம மற்ற மதுபன், இதை தவிர எனக்கு வீடு ஒன்று இருக்குன்னு எண்ணம் இருக்கக்கூடாது. அதுதான் தாமரை மலர் போல இருக்கிறது. இல்லறத்தில் இருக்கும் போதும் ஒரு தாமரை மலர் போல் தூய்மையாக வாழும் அதே நேரத்தில் இந்த பாடநெறியையும் பெறுங்கள். ஆசிரியரை கேளுங்கள், இந்த பாடநெறி மிகவும் லேசானது. உங்கள் இல்லறத்தில் இருந்தவாறே என்னை நினைத்து படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதியை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக வேண்டி ஒரு பொறுப்பும் இல்லாதாக்களும் பாபா தான் இல்லறத்தில் இருக்க சொன்னவர். இப்படி பாபாவுக்கேங்கிற கட்டித்தனங்களை காட்டக்கூடாது. அது பொறுப்புகள் இருக்கிறார்களுக்கு தான் பாபா வீட்டில் இருக்க சொன்னவர். மற்ற ஒருத்தருக்கும் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்க வேண்டிய இடம் நிலையம். 7 நாட்களுக்கு கேட்கின்ற சிலரே வெளிப்படுகிறார்கள். ஒவ்வொரு நபரின் நாடி துடிப்பையும் பாருங்கள். சிலர் ஆழமான அன்போடு இருக்கிறார்கள் என்பது காணப்படுகின்றது. அவர்கள் பாபாவின் ஞானத்தை நேரடியாக கேட்பதற்கு பரிதவிக்கிறார்கள். மதுபன்னுக்கு வந்து பாபா கதைக்கு நேர கேட்கணும் என்று அவர்களுடைய முகங்களில் இருந்தும் உணர்வலைகளில் இருந்தும் அதை உங்களால் கூற முடியும். அவர்களுடைய நாடி துடிப்பு சரியாக உணரப்படாமையினால் சிறந்தவர்கள் பலர் போய்விடுகிறார்கள். இப்ப நாடி துடிப்பு பார்த்து ஒவ்வொரு ஆத்மாவும் சரியா நாங்க இனங்கான வேணும். நாங்க அப்படி இனங்கானாம விட்டோம்னா நிறைய தகுதியான நல்ல ஆத்மாக்கள் இழந்துருவோம் என்று சொல்றேன் பாபா. இப்ப சேவையில எவ்வளவெல்லாம் தேவைப்படுது. அவர்கள் கூறுகிறார்கள், எங்களால் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு 7 நாட்கள் வருவதற்கு நேரம் இல்லை. சிலர் கூறுவார்கள், எங்களுக்கு ஒரு காட்சி காட்டுங்கள், முதலில் வந்து புரிந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு கூறுங்கள், இங்க கடவுள் தான் இருக்கிறாரு, அப்ப உங்களுக்கு காட்டுங்க பாப்போம், அப்படி இப்படின்னு கேப்பின. அவைக்கு சொல்லத்தான், முதல்ல நீங்க வந்து படியுங்கோ, அவர்களை கேளுங்கள், நீங்கள் யார்தான் வந்திருக்கிறீர்கள், பரமாத்மாவாகிய பரம தந்தையுடன் உங்களுக்கு என்ன உறவு, நீங்களும் பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆவீர்கள், நீங்கள் சிவனின் பேர குழந்தைகள், ஆகவே நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள். தந்தை சொர்க்கத்தை படைப்பவர், அதனால் அவர் ஆஸ்தியை தர வேண்டும், அவர் ராஜயோகத்தை கற்பிக்க வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி பின்னர் அவர்களை அதை எழுதச் செய்ய வேண்டும். சிலர் ஒரு நாளிலேயே மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுகிறார்கள். முன்னேறி பாய்ந்து செல்கின்ற திறமைசாலிகள் பலர் வெளிப்படுவார்கள்.
ஒரு நாள்லயே எல்லாம் விளங்கி வேக வேகமா தங்கள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து முன்னேற மாதிரி ஆக்களை எல்லாம் நீங்க காண்பீங்க சொல்லிட்டு. அச்சா இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். நடைமுறையில் கவனம் செலுத்த வேண்டிய இன்றைக்கான கருத்து, அமிர்த வேளையில் கண் விழித்து மிகவும் அன்போடு தந்தையை நினைப்பதோடு ஆத்ம உணர்வுள்ளவராக இருப்பதற்கும் முயற்சி செய்யுங்கள். அமிர்த வேளையில் கண் விழித்து மிகவும் அன்போடு தந்தையை நினைப்பதுடன் ஆத்ம உணர்வுள்ளவராக இருப்பதற்கும் முயற்சி செய்யுங்கள். நினைவு சக்தியினால் விகாரங்கள் என்ற குருவை நீக்குங்கள். நினைவு சக்தியினால் விகாரங்கள் என்ற குருவை நீக்குங்கள். உங்கள் இல்லறத்தில் வாழும் போதும் தாமரை மலர் போல் ஆவதற்கான பாடநெறியை பெறுங்கள். அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு ஒவ்வொருவருடைய நாடி துடிப்பையும் உணர்ந்து அவர்களின் ஆர்வத்தை பாருங்கள். அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு முன்னர் ஒவ்வொருவருடைய நாடி துடிப்பையும் உணர்ந்து அவர்களின் ஆர்வத்தை பாருங்கள். என்னட்டு இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் அவைகளுக்கு முன்னால கொண்டே கொட்டக்கூடாது. நான் எந்த ஆன்மீக போதையில ஞானத்தின் போதையில போய் அவைகிட்ட கதைக்க கூடாது. என்ன செய்யணுமா, அவைய ஆர்வத்தை பார்க்கணும். அவையின் நிலைப்பாடு எப்படி இருக்கு, இவைகளுக்கு எது தேவையா இருக்கும் போல நான் உணர்ந்து கொடுக்கணும். அத உணர்றதுக்கு நான் வந்து அவையில எந்த ஜட்ஜ்மெண்டோட பார்க்க கூடாது. நான் மனதுக்குள்ள உண்டை நினைச்சு கொண்டு பார்க்க கூடாது. அவையில தேவையை நான் ஓப்பன் மைண்டா ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் அவளோட கதைச்சா நல்ல கதைச்சு பார்த்து ஞானத்தை பேச வலிக்கிடணும். அதுக்குத்தான் கோர்ஸ் எடுக்க வாராக்களுக்கு கூட முதல்ல ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றது. ஃபார்ம் ஃபில் பண்ணிச்சினமெண்டா அவையின் மனநிலையங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கலாம். அதோட நான் நல்லா பாபாவோட இருந்திருந்தா தான் எனக்கு, நான் நல்லா பாபாவோடையும் இருக்கணும், எனக்கு அவையில ஒரு உயிர் துடிப்பான ஒரு அக்கறை இருக்கும். அப்பதான் அவையின் நிலைப்பாட்டை நான் புரிஞ்சு கொள்ளுவேன். இல்லாட்டி எந்த உத்வேகத்துல நான் சேவை செய்து கொண்டு போவேன். அவை கதை தேவையோ தேவையில்லையோ பிரயோசனப்படுமோ இல்லையோ அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி செய்யக்கூடாது. இப்படி செய்தா அவைக்கும் திருப்தி இருக்காது, நான் ஏதோ திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா உண்மையா திருப்தி இருக்காது. அதனால அவைந்த சப்பாத்துல காலை போட்டு நின்று கொண்டுதான் நான் கதைக்கணும். அவைந்த நிலைமையில ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் கருணை நிறைந்தவராக இருப்பதோடு கருணை நிறைந்தவராக இருக்கின்ற உணர்வோடு மன்னிக்கும் தன்மையையும் கொண்ட ஒரு ஆசிரியராக இருப்பீர்களாக. மாஸ்டர் கருணை நிறைந்தவராக இருப்பதோடு கருணை நிறைந்தவராக இருக்கும் உணர்வோடு
மன்னிக்கும் தன்மையை கொண்ட ஒரு ஆசிரியராகவும் இருப்பீர்களாக. எல்லோருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு ஆசிரியராக இருப்பதோடு மாஸ்டர் கருணை மிக்கவராகவும் இருங்கள். ஒரு ஆசிரியராக என்று சொன்னா மற்றைக்கு பாடம் படிப்பிச்சாதான் ஆசிரியர் என்று இல்லை. என்ன சொல்றார் பாபா? எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு ஒரு ஆசிரியராக இருப்பதோடு மாஸ்டர் கருணை மிக்கவராகவும் இருங்கள். மன்னிப்புடன் கருணை மிக்கவராகவும் இருங்கள். இந்த மன்னிப்பு அந்த நபருக்கு ஒரு கற்பித்தலை கொடுப்பதை போன்றதாகும். வெறுமனே ஒரு ஆசிரியராக மட்டும் ஆகாதீர்கள், ஆனால் நீங்கள் மன்னிக்கவும் வேண்டும். இந்த சம்ஸ்காரங்களை பயன்படுத்துவதால் மட்டுமே உங்களால் எல்லோருக்கும் மன்னிப்பை கொடுக்க முடியும். இப்பொழுதிலிருந்தே ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற சம்ஸ்காரங்களை உறுதியாக்குங்கள். அப்பொழுது மனிதர்கள் உங்கள் உயிரற்ற விக்கிரகங்களில் இருந்து தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். இதற்கு முன்னேறி செல்லும் போது சுயமத்துக்கேற்ப ஒவ்வொரு அடியையும் எடுத்து உங்கள் ஆசீர்வாதங்களின் கணக்கை நிறைத்துக் கொள்ளுங்கள். முன்னேறி கொண்டு போகும்போது சுயமத்துக்கேற்ப ஒவ்வொரு அடியையும் எடுத்து உங்கள் ஆசீர்வாதங்களின் கணக்கை நிறைத்துக் கொள்ளுங்கள். ஸ்லோகம். கடவுளின் ஆசீர்வாதங்களால் தங்கள் புத்திகளை நிறைத்துள்ளவர்களிடம் மாயை வர முடியாது. கடவுளின் ஆசீர்வாதங்களால புத்திகளை நிறைத்து உள்ளவர்களிடம் மாயை வர முடியாது. கடவுள் ஆசீர்வாதத்தால புத்தியை நிறைக்கிறதா? கடவுள் சில பேர் ஆசீர்வதித்து சில பேர் ஆசீர்வதிக்காம விடுவாரு இல்ல? என்ன அர்த்தம்? அந்த ஆசீர்வாதத்துல பாபா சொல்லி இருக்கிறாரே, கடவுள் ஆசீர்வாதங்களை நாங்க நிறைக்கிறதுண்டா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆடியிலையும் நான் இவ்வளவு நாங்கள் நம்பிக்கை பொறுப்பாளர்களாக. ஓ, நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கிறேன்னு சொன்னா ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத்தை பின்பற்றும். பிறகு நான் எந்த உணர்வுல செயல்பட தொடங்க கூடாது. ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத்தை நான் பின்பற்றதுதான் நான் கடவுள ஆசீர்வாதத்துக்கு என்ன பாத்திரமாக்குறேன். இன்றைக்கு பாபாண்ட ஸ்ரீமத் என்ன? ஆசீர்வாதத்துல பாபாங்களுக்கு சொல்ற ஸ்ரீமத் என்னது? ஏதாவது நடந்தா நான் ஆசிரியராக என்னது? கருணை மிக்கவராய் மன்னிக்கிறவராய் மாறும். கருணை மிக்கிறவராய் மன்னிக்கிறவராய் இருக்கிறது எல்லாமே ஸ்ரீமத் தான். இப்படி ஒவ்வொன்று ஒன்று பாபாங்கட தாரணைக்கு சொல்ற விஷயம் எல்லாமே ஸ்ரீமத் தான். கருணை மிக்கவராயும் மன்னிக்கிறவராயும் இருந்து என்ன? உண்மையில யாரும் ஒரு தவறு செய்தா அல்லது ஏதோ ஒரு தவறு நடந்துச்சா அவையில கோபப்படுறதுக்கான உரிமை அதிகாரம் எனக்கு இல்லை தானே? ஏன்னா அது பணி பாபாண்டே இல்லை. ஆனா நாங்க உடனங்களுக்கு கோபம் வருது, பதட்டப்படுறோம், புலம்புறம் என்றா அந்த நேரத்துல இந்த உணர்வு என்னவா இருக்குது? எங்கட வேலை ரெண்டுல இருக்கு, பாபாண்ட வேலைன்னு நான் நினைக்கல தானே? நினைச்சா அதுல புலவுற ஆளுக்கு தானே அதுக்குரியது போய் சேரும். நானே நல்ல புலம்பும் சரி, எனக்கே பர்சனலா ஒரு ஆள் உண்ட செய்துட்டு வைப்போம், அது பாபான சிறு வேலைன்னா ஓகே. எனக்கு பர்சனலா ஒரு ஆள் ஒரு தவறு தவறுண்டா என்ன சொல்லலாம், எங்களை பற்றி அவதூறா யாரோ கதைக்கின அல்லது நடக்கின அந்த இடத்துல என்னவா இருக்க சொல்றேன் பாபா? அவைகளுக்கு நாங்க படிப்பிக்க கூடிய நல்ல பாடம் என்னவா? அவைகளோட கோவப்படாம இருக்கிறது, அவைகளை பற்றி மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் வரவிடாமல் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் நல்லாசிகள் தூய உணர்வுகள் என்றது. நல்லாசிகள் தூய உணர்வுகள் புதுசா அவங்க கொடுக்கறது இல்லை, மன்னிக்கிறது தான் நல்லாசிகள் தூய உணர்வுகள். அவைகளை பற்றின எதிர்மறையான எண்ணங்களை மனதில் வராம இருக்கிறது தான் நல்லாசிகளும் தூய உணர்வுகளும். என்னத்துக்கு இவைகளுக்கு தேவையில்லாத வேலை? ஏன் சும்மா என்ன பற்றி இப்படி கதைச்சு தெரியல?
என்ன இருக்கு இவைக்குதால, இவைக்கு ஒரு வேலையே இல்லையா இப்படி நினைப்போமில்லோ, மனசுல கதைப்போமில்லோ. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அப்ப அதுக்கு பதிலா நான் என்னத்தையாவது நினைக்கணுமா? ஒன்றும் நினைக்க தேவையில்லை, ஒன்றும் கொடுக்குறேன் கொடுக்குறேன் நினைக்க தேவையில்லை. அந்த ஆத்மா நல்லா இருக்கும், ஏன் அப்படி அது நினைக்கவும் தேவையில்லை. அவைகளை பற்றி நான் எதிர்மறையா நினைக்காட்டியே அவை நல்லா தான் இருக்குது. நினைச்சா தானே அவை குறித்து இங்கு வரப்போகுது. இப்ப அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? அப்ப நான் அதை சகிக்கவும் தேவையில்லை, நான் பாதிக்கப்பட்ட தானே சகிச்சு கொள்ளணும். எனக்கு அது மேட்டரே இல்லாம இருந்தா சகிக்கணும் என்ற கேள்விக்கும் இடம் இல்லை தானே. யாரோ என்னை பற்றி இப்படி இப்படி கதைக்கலாம், உங்களுக்கு இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா ரெண்டெல்லாம் கதைக்கிறேன் உங்களை பத்தி. எல்லாரும் யாரா ரெண்டு பேர் ஏதாச்சும் அது வந்து சொல்றாள் என்னன்னு சொல்லும். எல்லாரும் எல்லாரும் உங்களை பத்தி இப்படித்தான் கதைக்கலாம். ரெண்டா எனக்கு அத ஒரு மேட்டரே இல்லாட்டி சகிச்சு கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும், நல்லாட்சிகள் கொடுக்கணும், தூய உணர்வு கொடுக்கணும், இதெல்லாம் தேவைப்படுமா எனக்கு? பாதிக்கப்படாம இருக்கிறது தான் அப்படியே நல்லாசி தூய உணர்வு என்று சொல்றது. நான் நல்ல உணர்வோடயே இருக்கிறேன், இந்த உணர்வுகளை இந்த மாற்றமும் வரையில. மம்மாட்ட வந்து இப்படி யாராவது போய் எல்லாரும் என்ன பற்றி இப்படித்தான் மம்மா கதைக்கலாம், எல்லாரும் மம்மாவுடனே அப்படியோ என்று கூப்பிட்டுட்டு கேப்பாவா யார் யார் கதைச்சவே சொல்லுங்கோ. ஏன்னா அங்க ஒரு ஆண்ட பேர் தான் வந்திருக்கு. எங்க யார் யார் கதைச்சவ பேரை சொல்லுங்கோ, அம்மா என்ன வலிக்கிடுவாவா பார்த்தா ஒரு ஆள் கதைச்சிருக்கு. ஆனா நான் அவ்வளவு டீப்பா பாதிக்கப்பட்டுட்டேன் அந்த ஒரு ஆள் கதைச்ச கதைக்கு. அதால என்ன சொல்றது அந்த சொல்லிக்கு? எல்லாரும் இப்படித்தான் கதைக்குது நீங்க பத்தி. அதான் சொல்ற ஜென்ரலைஸ் ஆக்குறது. அந்த ஒரு ஆள் கதை என்ன ரொம்ப பாதிச்சுச்சு. அப்ப அப்படி பாதிப்புக்குள்ள நான் போனான் தானே அடுத்தது மன்னிப்பு என்று ஒன்று வர வேணும். இப்ப அம்மா பாபா யாரையாவது மன்னிச்சிருக்கணுமா? யாரையுமே மன்னிச்சிருக்க மாட்டேன். ஏனண்டா அவைகளுக்கு யாருமே எதுவும் செய்த உணர்வே இல்லை. தாதி பிரகாஷ்மணியே அவ முன்னி மம்மாண்டுல சொல்றதா, என்ன குட்டி மம்மாண்டு சொல்றதா? என்ன அவ அவன் அந்த அம்மாக்கு ஒரு அம்மாக்கு வந்து பிள்ளை என்னென்ன எல்லாம் பண்ணிச்சதுன்னு சொன்னா அவ அதால பிள்ளைய இந்த கோவப்பட மாட்டாதானு, பிள்ளையில கோவப்படுவாங்க இல்லத்தானு, கொஞ்சமும் கோவப்பட மாட்டானு, கவலைப்படுவா. ஏன் கவலைப்படுவா? ஏன் அந்த அம்மா கவலைப்படுவா? பிள்ளை வந்து அம்மாவை கண்டபடி பேசுதுன்னு வைப்போம், இந்த அம்மா கவலைப்படுவா. ஏன் கவலைப்படுவா? ஆனா பிள்ளைய வெறுக்க மாட்டா, கொஞ்சமும் கோபம் வராது, கவலைப்படுவா. ஏன் கவலைப்படுவா? என்ன என்ன சரியா புரிஞ்சு கொள்ளையில? அதாவது எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. நான் வளர்த்து என்ன அம்மா மாருக்கு தான் தெரியும், அது குட்டி பேபியா ஒன்றுமே செய்யாம இருக்கும். கேட்க அதுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்து அதை தூக்கி வளர்த்தி அதுல எல்லா வேலையும் ஒரு பேஷண்ட பாக்குற மாதிரி இல்லை, ஒரு பேபிய பார்க்கணும் அது ஒன்றுமே செய்யாது. அந்த பெட்ல இருக்கிற பேஷண்ட பாக்குற மாதிரி தான் ஒரு குழந்தைய பார்க்கும். எல்லா வேலையும் அது குடுப்பு மாத்துறதுல இருந்து எல்லாம், அது பசிச்சாலும் சொல்ல தெரியாது, வீண் வீடுன்னு கத்தத்தான் தெரியும். அதையெல்லாம் கண்டுபிடிச்சு இதுக்கு பசிக்குதோ அல்லது இருக்குதா, வயிற்றுக்குள்ள வருத்தமோ தலைக்குள்ள வருத்தமோ, இப்படி இப்படி எல்லாம் செய்து அது இப்ப பெரிய ஆளா வளர்ந்து மனுஷன் மாதிரி நின்று ஓடி இப்ப கண்ட மாதிரி கதைக்குது. அதே அம்மா பார்த்து எப்படி இருக்கும்? பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னொரு பாராயணம் மட்டும் தொடங்கிடுவா அம்மா. இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியா இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தானா அப்படெல்லாம் சொல்ல தொடங்கிடுவா, கவலைப்படுவா. இல்லை என்னடா தான் செய்த அந்த சேவைக்கு அவன் எதிர்பார்க்கறது வந்து ஒரு பெரிய ரிவார்டு, பெரிய ஒரு வெகுமதியை தான் எதிர்பார்ப்பான். அது கிடைக்கலன்றோனே அது கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக வேறு என்னத்தையும் உணர்ந்து தந்ததால பெரிய ஒரு தாக்கமாக மாற்றம் தான் இருக்கு.
என்னண்டா அந்த ரிவார்டை எதிர்பார்த்ததாலதான் நான் இந்த கடமையை செய்தேன். அவன் தண்ட பாகத்தை நடிக்கிறார் என்று நினைச்சிட்டு இருந்தா கவலைப்படவும் மாட்டாங்க. நான் பெற்றான் வளர்க்கத்தானே வேணும், நான் விதை விதைத்தவன் தண்ணி ஊத்தத்தானே வேணும், நான் இந்த கடமையை தானே செய்தேன். அப்ப அது தன்னலம் இல்லாத அன்புன்னு சொல்லலாதல்லோ, எதிர்பார்ப்பு இல்லாத அன்புன்னு சொல்லலாதல்லோ. எதிர்பார்ப்பு இருக்கிறபடி அத்தனை கவலைப்படுறாங்க, எதிர்பார்ப்பில கவலைப்பட மாட்டேன் இல்ல. அந்த இடத்துலதானே அவ மன்னிக்கோணும் என்ற ஒரு நிலைமையும் வரும். தாய் மன்னிக்கோணும் உண்டு, அவ தனக்கு எதுவுமே எடுத்துக்கொள்ளாட்டி அங்க மன்னிக்கோணும் என்ற ஒரு இடமே வராது. இப்படித்தானே, ஆனா அப்படி எத்தனை பேரால இருக்கே இல்ல, சரியான கஷ்டம் இல்லை. ஆனா அவ பதிலுக்கு சாபம் போட மாட்டினம், கோவிக்க மாட்டினம், வெறுக்க மாட்டினம் பிள்ளைய, கவலைதான் படுவேன். அதாலதான் பாபா அம்மா மேல ரெடிமேட் ஹேண்ட்ஸ் சொல்லுவார். அவையில் இந்த மனசு அப்படி தான், தாய் மனசு தங்கம் சொல்லுவேன். ஆனா அந்த தங்கம் கவலைப்படும் இருந்து, அதுதான் பாபா செய்ய வேண்டிய ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். கவலைப்படாம வைரமா இருக்கணும். தங்கம் எப்படி ஆகணும்? வைரமாகணும். அது தங்கம், ஆல்ரெடி தங்கம் தான். அது வைரம் ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அழாது, கவலைப்படாது, அதுக்காண்டி பேசாது, கல்லு மாதிரி இருக்கு. அப்படி வந்து முன்னால் ரெண்டு கதைச்சாலும் அன்பே சுரூபமா பார்த்து கொண்டிருக்கு. ரெண்டைக்கோ ஒரு நாளைக்கு நீ இப்படி கதைப்பான்னு எனக்கு தெரியும். அப்படியும் நினைக்காது, அப்படியே நினைக்காது. போற்றினாலும் அன்பாத்தான் இருக்கும், தூற்றினாலும் அன்பாத்தான் இருக்கு. அதுதான் ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அம்மா மேடத்துக்கு வருவோம், ஸ்ட்ராங்கா இருக்கும். பாபா சொல்ற ஆசிரியரா இருக்கத்தான், ஆசிரியரா இருக்கிறன்றது வந்து நான் இந்த தெய்வீக பண்புகளோட வாழ்றதுதான். நான் மற்றவர்களுக்கு ஆசிரியரா இருக்கிறது, மற்றபடி வாயத்திறந்து ஒன்றும் படைக்க தேவையில்லை. ஓம் சாந்தி. பாபா நினைப்போம் ஒரு நிமிஷம்.